Hi friends, welcome to Super Beauty Tips. This is Anandi Thirumuthi. நம்ம பியூட்டி சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து வரும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி நிறைய ஆயில்ஸ் வாங்குறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்ணுவீங்க. நம்ம 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோன் அப் பண்ண முடியும். அந்த ட்ரிக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அதிகமாக செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள், அதுவும் இல்லாமல் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி தான் இந்த வீடியோவும். வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பீங்க, அதுவும் ஆர்கானிக் ஆயில் தான் கண்டிப்பாக வேணும். நீங்கள் கடையில் பாட்டிலில் விற்கிற ஆயில் வந்து எடுக்கக்கூடாது, இது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். ஆர்கானிக் ஆயில் தான் கம்பல்சரி வேணும், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ அது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப இதாக நல்லாவே கிடைக்கும். அந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு அளவாக தலை முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு அளவாக வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தை வீணாக நல்லா தொடச்சிட்டு, நீங்கள் வந்து தாளிப்பு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு அளவாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு லூக் வார்மாக வந்து சூடு பண்ணணும். அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓவர் ஹீட்டும் ஆயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லோ ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடுன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் பண்ணிக்கணும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு. அது உங்களுக்கே வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த நிதானம் வந்து தெரிஞ்சிடும். ஒருவேளை கொஞ்சம் ஹை ஹீட் வந்துருச்சுன்னா அந்த ஹீட் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சாலே போதும் அந்த வார்ம் வந்து நல்லாவே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், லூக் வார்மாக தான் வந்து சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது, வெறும் தேங்காய் எண்ணெய் லூக் வார்ம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ லூக் வார்மாக இருக்குது, இது மாதிரி ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து ஹேரில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம், வைக்கிற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கருப்பாகவும் வளரும். வைக்கிற ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என் பொண்ணுக்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் பொண்ணுக்கு வந்து சின்ன முடியாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து வச்சு காட்டுறேன் நான். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக நேர் எடுத்து எடுத்து அந்த நேரில் வந்து நம்ம வச்சுருக்கிற காட்டனில் டிப் பண்ணி வந்து அப்படியே அந்த நேர்லேயே வந்து வச்சு எடுக்கணும். நல்லா சொதம்பலாக வைக்கணும். ஒரு மீடியம் ஹேராக இருந்தால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்குங்க எண்ணெய் வைக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் வைக்கிறதுல தான் இருக்குது உங்கள் ஹேரோட க்ரோத் வந்து. ஸோ இது வந்து நீங்கள் அடுத்த நாள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து வச்சுருங்க, நைட் ஃபுல்லாக வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் ஷாம்பூஸ் வந்து நிறைய கிடைக்குது, அது இல்லாமல் சீகக்காய் இல்லை அரப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி கொட்டும். ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்லாம் நல்ல ஷாம்பு வந்து கிடைக்குது, அதில் ஏதாவது ஒன்று வாங்கி கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நேர் எடுத்து 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 ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து கண்டிப்பாக அந்த நேர் எடுத்து எடுத்து பண்ணாதான் அதோடய வேர்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே படும் எண்ணெய். லூக் வார்மாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்காது, நல்லா அப்சர்வ் ஆயிரும் முடியில் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் குளிக்கும்போது முடி எவ்வளோ ஷைனிங் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் அந்த வார்ம் பண்ணி வந்து வைக்கிறது இது ஒரு சின்ன டிப்பு தான், பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோன் அப் ஆகும்னு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, எல்லா நேச்சுரல்ஸ் மெத்தடும் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது, மாதக்கணக்கில் யூஸ் பண்ணும்போது தான் அதோடய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயம் மட்டும் இல்லை, நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே நேச்சுரல் டிப்ஸ் தான். ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து தான் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அவசரப்படாமல் பொறுமையாக வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எல்லா வேர்க்கால்களையும் வந்து நல்லா ஆயில் வந்து பட்டு அப்சர்வ் ஆகி உங்களோட ஹேரை வந்து நல்லா க்ரோன் அப் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ நல்லா முடி கருப்பாகவும் வந்து மாறும். ஸோ முன்னாடி மட்டும் பண்ணால் பத்தாதுங்க, ஸோ பின்னாடியும் அதே மாதிரி தான் நேர் எடுத்து எடுத்து பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து வீட்டில் இருக்கிற யாராவது வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஆகிட்டு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போதே அந்த ஹேரோட ஷைனிங் உங்களால் பார்க்க முடியும். பட் க்ரோன் அப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸ் எடுக்கும், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ். ஒவ்வொருத்தரோட முடியை பொறுத்தும் வந்து அது டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் முன்னாடி பக்கம் ஃபுல்லாக நேர் எடுத்து 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 வந்து வச்சு முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இதே மாதிரி நேர் எடுத்து எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஆயில் வைக்க போகிறேன். கேப்பில் வந்து ஆயில் சூடு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் போய் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு மறுபடியும் வார்ம் பண்ணிவிட்டு வந்து கூட நீங்கள் வந்து வைக்கலாம். பட் அந்த சூடு இல்லாமல் வச்சிங்கன்னா யூஸ் கிடையாது. அந்த லூக் வார்மாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாகவே நான் ஆயில் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சீப்பு வச்சு சீவிட்டு உங்களுக்கு வந்து ஹேர் லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்ட மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஏன்னா மொட்டையடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் சும்மா சீவி மட்டும் விடுறேன். இந்த மாதிரி நேச்சுரல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.